ஃபஸ்ட்டு 2G இருந்தது, 3G இருந்தது, இப்போ 4G வந்துருச்சு, இப்போ 5G வேறு வரப்போகுது. ஸோ அந்த ரேடியேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஆண்மை குறைவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஸோ இப்போ நிறைய வந்து இந்த குழந்தைங்களுக்கு கண்ணு கிட்ட முகத்துக்கிட்டே வந்து ஃபோனை வச்சுட்டு விட்டுறாங்க. பட் அந்த ரேடியேஷன் கேன்சரே உண்டாக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? உடம்புல ஸ்கின் ப்ராப்ளம் வருது இல்லையா, சொரியாசிஸ் மாதிரி கிடையாது, அங்கங்கே வந்து பிளாக் ஸ்பாட்ஸு இல்லைனா ஒயிட் ஸ்பாட்ஸு அங்கங்கே உருண்டை உருண்டையாக வருது சார், என்னென்னே ஒன்றும் புரியல. இது எல்லாமே ரேடியேஷனோட எஃபெக்ட்ஸ் தான். ஒரு வீட்லேயே 4 ஃபோன் 5 ஃபோனெல்லாம் வந்துருச்சு. இப்போது அவ்வளோ கதிர்வீச்சுங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்து போய் கொண்டிருக்குது. அதை நீங்கள் குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணுன்னு பாருங்கள். பெரிய ஆண்களுக்கே ஆண்மை வரக்கூடிய அளவுக்கு அதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா குழந்தைங்களுக்கு அது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இது வந்து நிறைய ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள், நிறைய இந்த யங்ஸ்டர்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ நவடே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதிகமாக இந்த ஃபோன் அண்ட் லேப்டாப்ஸை யூஸ் பண்ணி அதில் ரேடியேஷன்ஸை வாங்கி கொண்டே இருக்கிறாங்க. அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணுன்னா அனைவருக்கும் வணக்கம். ரேடியேஷன், ரேடியேஷன்னா என்ன சார்னா ஒன்றும் இல்லை, கதிர்வீச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த கதிர்வீச்சு நம்ம அதிகமாக ஃபோன் அண்ட் லேப்டாப்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுங்க என்னென்ன மாதிரி பாடிக்கு பண்ணுது, நமக்கு அந்த ஆண்மை குறைவு. ஃபஸ்ட்டு நான் இதை பற்றி பேசணும், ஃபஸ்ட்டு இதை பற்றி தான் பேசணும் ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த ஆண்மை குறைவு ஏன் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் ரீசன் இந்த கதிர்வீச்சு தான், இந்த ரேடியேஷன் தான். மோஸ்ட் ஆஃப் தி ஜென்ஸ், நிறைய ஆண்கள் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டில் அவங்களோட பாக்கெட்டில் தான் வந்து அவங்களோட ஃபோனை வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2G இருந்தது, 3G இருந்தது, இப்போ 4G வந்துருச்சு, இப்போ 5G வேறு வரப்போகுது. ஸோ அந்த ரேடியேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஆண்மை குறைவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஏன் சார் எனக்கு ஆகுதுன்னு, நான் எதுவுமே பண்ணுறது இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கான கம்ப்ளீட் ரீசன் இந்த ரேடியேஷன் மட்டும்தான். ஆண்மை குறைவுக்கான ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டான ரீசன் இந்த காலத்தில் ரேடியேஷன் மட்டும்தான். அந்த ஃபோனை வந்து பாக்கெட்லேயே வைக்கிறதுடைய விளைவு தான் அந்த ரேடியேஷன் அஃபெக்ட் பண்ணி அஃபெக்ட் பண்ணி அஃபெக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த ஆண்மை குறைவை கொடுக்குது. இதை வெறும் ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்து அதை அஃபெக்ட் பண்ணுது. அது எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த ரேடியேஷன் எஃபெக்ட்லேருந்து நான் எப்படி சார் என்னை பாதுகாத்துக்கிறது, அதுக்கு மெடிசன்ஸ் இருக்குதா? ஸோ இப்போ நிறைய வந்து இந்த குழந்தைங்களுக்கு கண்ணு கிட்ட முகத்துக்கிட்டே வந்து ஃபோனை வச்சுட்டு விட்டுடுறாங்க. இந்த நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இந்த ஃபோனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு விட்டுறாங்க. அதிலிருந்து வரக்கூடிய ரேடியேஷனை அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதான்றது யாருமே கண்டுக்கிறது இல்லை. அதை நீ குழந்தை அந்த சாப்பாடு சாப்பிட்ருச்சா, அன்றைக்கி அன்றைக்கி டே ஓடிடுச்சா, ஓகே நெக்ஸ்ட் போகலாம். பட் அந்த ரேடியேஷன் கேன்சரே உண்டாக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இப்போது அதிகமாக கேன்சர் வர்றதுக்கான முக்கிய ரீசனே இந்த ரேடியேஷன்ஸ் தான், வேறு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. இந்த ஃபோன் அண்ட் லேப்டாப்ஸ் அதிகமாக அதிகமாக ஒரு வீட்லேயே 4 ஃபோன் 5 ஃபோனெல்லாம் வந்துருச்சு. இப்போது அவ்வளோ கதிர்வீச்சுங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்து போய் கொண்டிருக்குது. அதை நீங்கள் குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணுன்னு பாருங்கள். பெரிய ஆண்களுக்கே ஆண்மை குறைவு வரக்கூடிய அளவுக்கு அதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா குழந்தைங்களுக்கு அது எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதிலிருந்து நான் எப்படி சார் என்னை பாதுகாத்துக்கிறதுனா அதுக்கான நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் வேறு என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் சார் கொடுக்குது இந்த ரேடியேஷன் சொல்லி கேட்டிங்கன்னா உடம்புல ஸ்கின் ப்ராப்ளம் வருது இல்லையா, சொரியாசிஸ் மாதிரி கிடையாது, அங்கங்கே வந்து பிளாக் ஸ்பாட்ஸு இல்லைனா ஒயிட் ஸ்பாட்ஸு அங்கங்கே உருண்டை உருண்டையாக வருது சார், என்னென்னே ஒன்றும் புரியல. இது எல்லாமே ரேடியேஷனோட எஃபெக்ட்ஸ் தான். தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரேடியேஷன் நீங்கள் சும்மா போட்டு பாருங்கள். 4G எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் என்னென்ன பண்ணுது, 5G எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரேடியேஷன் என்னென்ன பண்ணுது, அது நல்லதா, ஹியூமன் பாடியை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது. பறவைங்கள்லாம் ஆல்ரெடி செத்து போச்சு, அதுக்கு எவ்வளோ மூவிஸ் எடுத்துட்டாங்க, எவ்வளோ படம் எடுத்தாங்க, பறவைங்கள்லாம் செத்து போகுது, பேர்ட்ஸ் எல்லாம் செத்து போகுதுன்றத நிறைய காமிச்சிட்டாங்க. இன்னும் ஹியூமன்ஸ் தான் அடுத்தது. நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதிலிருந்து நீங்கள் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கணும். கம்மி நேரம் ஃபோனை யூஸ் பண்ணுறது, ஃபோனை வந்து படுக்கும் போது தலைக்கு பக்கத்துலேயே வைக்காமல் இருக்கிறது. நிறைய பேர் வந்து ஃபோனை அலாரம் செட் பண்ணிவிட்டு தலைக்கு பக்கத்தில் வச்சுருவாங்க. சில பேர் பில்லோ கீழெல்லாம் வைப்பாங்க. ஸோ அதோடைய விளைவாக என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரெயின்லேயே கூட கேன்சர் வரலாம், இல்லை பிரெயின் டியூமர்ஸ் வரலாம். ஸோ நம்மளுடைய ஆக்டிவிட்டி கம்மி ஆகலாம். நம்ம வந்து ஆக்டிவாகவே இல்லை சார், நான் நல்லா தான் இருக்கேன், நல்லா தான் சாப்பிட்றேன், ஆனால் ஆக்டிவாகவே இல்லைன்னா அதுக்கான ஹிட்டன் ரீசன்ஸ் இதெல்லாம் தான். நீங்கள் ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆளை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், சுத்தமாக பிரிஸ்கே இல்லாமல் இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஸோ இவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்குது அந்த ரேடியேஷன்ஸ்க்கு.
அதுலேருந்து நான் எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க, கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் போட்டிருக்கிறீங்க. அதுக்காக தான் ரேடியேஷன் கேர் கிட் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதில் என்னென்ன ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த ரேடியேஷன் கிட்டில் நம்ம என்னென்ன மலர்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாசில் மரம், வல்லாரை, படிமம், துளசி, ஜின்செங், அமராந்தேசி, அதை வந்து அமராந்தஸ் பானிகுலேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நெல்லி, நெல்லிக்காய். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த ரேடியேஷன் கிட்டில் யூஸ் பண்ணுறோம். இன்னும் நிறைய விதமான ஃப்ளவர்ஸும் ஹேர்ப்ஸும் யூஸ் பண்ணுறோம். அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து சில இம்பார்ட்டண்ட்டான ஃப்ளவர்ஸை காட்டலாம், இம்பார்ட்டண்ட்டான ஹேர்ப்ஸை காட்டலாம் அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் நம்ம சொன்னது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நிறைய ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள், நிறைய இந்த யங்ஸ்டர்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இப்போ நவடே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதிகமாக இந்த ஃபோன் அண்ட் லேப்டாப்ஸை யூஸ் பண்ணி அதில் ரேடியேஷன்ஸை வாங்கி கொண்டே இருக்கிறாங்க. அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா அதற்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸும் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், எப்படிலாம் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத. ஆஸ் வெல் அஸ் இந்த கிட்டும் கூட இருந்துச்சுன்னா அவ்வளோ அருமையாக பயன்படும், எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது தான். நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே பயன்படுத்தலாம், எந்த டோசேஜஸ் கிடையாது. நம்மளுடைய நிறைய வீடியோஸில் நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரியான உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா மலர் மருந்து சம்மந்தப்பட்டதா, நீங்கள் நம்மளுடைய சேனலை மொத்தமாக கோத்ரூ பண்ணுங்கள். எப்படிலாம் நம்ம ஃபிட்டாக இருக்கலாம், என்ன டைமில் சாப்பிட்ணும், எப்போ தூங்கணும், எப்படி இந்த கண்ணை பாதுகாத்துக்கிறது, உடம்பை பாதுகாத்துக்கிறது, கேன்சர்லாம் சரி பண்ண முடியுமா அப்படின்னா கட்டாயமாக முடியும். ஏன்னா கேன்சருக்கான ரீசன்ஸே நம்ம வந்து கிளியர் கட்டாக நம்ம வச்சுருக்கிறோம். முதல் விஷயம் எல்லாத்தையுமே மனநிலை தான், எல்லாத்தையுமே எமோஷன்ஸ் தான் ரீசனு. அதுக்கப்புறம் ஃபர்தராக டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது, அதில் ஒரு ஸ்டெப் தான் இந்த மொபைல்ஸும் அண்ட் லேப்டாப்ஸ். ஸோ அதுக்காக தான் நான் தனியாகவே இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். தனியாகவே ஒரு கிட்டு போகிறதுக்கான ரீசனே நிறைய பேர் இதில் அஃபெக்ட் ஆகி கொண்டிருக்கிறாங்க. கேன்சரு, ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரதுக்கான ரூட் காஸே இப்போ இதுவாக தான் இருக்குது. முன்னாடி நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருந்தது, இப்போ இந்த ரேடியேஷன் தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதிலிருந்து உங்கள் எல்லாரையுமே, நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் அந்த ரேடியேஷன்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு கிட்டாக தான் இதை நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் எல்லோரும் வாங்கி இதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.